பிசிக ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி திடீரென அரசு பேருந்தை வழிமறித்ததால் பரபரப்பு. போலீசாருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம். மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும், வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகே திருவாரூர் விசிக மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும், 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ரத்து செய்து வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், 146 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்த மத்திய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது திருவாரூரில் தஞ்சை செல்லும் சாலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து சென்றதால் ஆர்ப்பாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவ்வழியாக அரசு பேருந்தை மறைத்து போக்குவரத்தை வேறு பாதையில் மாற்ற கோரியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தடுப்புகளை வைத்து தடுத்து காவல்துறையினர் வாகனங்களை வேறு பாதையில் அனுப்பியதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ் ஓவியா, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி உள்ளிட்ட 100 மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர்.